ஸ்தம்பங்கள். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமானபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது இரண்டு நாளாவது, ஒரு மாதமாவது, ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள். இந்த வசன பகுதியில் மேகஸ்தம்பத்தை பற்றியும் அக்னி ஸ்தம்பத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயற்கையான மேகமோ அல்லது இயற்கையான அக்னியோ அல்ல. இது தெய்வீக மேகமும் தெய்வீக அக்னியும் ஆகும். இவை கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு அடையாளம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்கிறது என்பதற்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பிரத்யட்சமான அடையாளமாய் இருக்கிறது. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடுகிறது. அந்த மேகம் ஒரு ஸ்தம்பம் போல இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்திற்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. மேகம் சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடியிருக்கிறது. தம்முடைய பிரசன்னம் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இருப்பதை கர்த்தர் மேகஸ்தம்பத்தின் மூலமாக உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரமாணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ஒவ்வொரு பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். பகலிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருக்கிறது. இப்படி நித்தமும் இருக்கிறது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருக்கிறது. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில் என்பது முதலாம் மாதம் முதல் நாளிலே எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு 11.5 மாதங்களுக்கு பின்பு என்பதை குறிக்கும். தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான மேகம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் முதலாவது தோன்றிற்று. அந்த மேகம் எகிப்தில் இருந்து சீனாய் வரையிலும் அவர்களை பின்தொடர்கிறது. இப்போது மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடி தங்கியிருக்கிறது. நமக்கு முன்பாக நாம் எப்போதும் கர்த்தரை நிறுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய கட்டளைகளும் நமக்கு முன்பாக எப்போதும் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரவு வேளையிலும் பகல் வேளையிலும் கர்த்தர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் பகல் வேளையிலே மேகஸ்தம்பமும் இரவு வேளையில் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. இவை தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தர் தமது கிருபையினால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாட்டை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பிரத்யட்சமான அடையாளங்களாய் இருக்கிறது. மேகம் இருளை குறிக்கிறது, அக்னியோ பயங்கரத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம் இருளும் பயங்கரமும் நிரம்பிய காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தோடு ஒப்பிடும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை பற்றிய சத்தியம் வெளிச்சமாயிராமல்
இருளாயிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டுச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறவர்களும் தொட்டவர்களும் செத்துப்போனார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வருவதற்கே பயப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரத்யட்சமாக வெளிப்பட்டது. அவர்கள் இருளிலும் பயங்கரத்திலும் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவனை பற்றிய தெளிவான சத்தியமும் ஆறுதலான வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் மீது பயபக்தி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பயமில்லாமல் தைரியமாய் கிட்டுச் சேருகிற சிலாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே எப்போது பாளையம் இறங்க வேண்டும், அவர்கள் எப்போது பிரயாணப்பட வேண்டும் என்பதை அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிநடத்திற்று. மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எப்போதும் கூடாரத்திற்குள் இருக்கவில்லை, அவர்கள் பாளையம் இறங்கியிருந்த பகுதியில் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மை வழிநடத்துவதற்கு பிரத்யட்சமான மேகஸ்தம்பமோ அல்லது அக்னி ஸ்தம்பமோ கொடுக்கப்படவில்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நமக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய நிச்சயமான வாக்கு தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். இக்காலத்தில் கர்த்தர் நம்மை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தாமல் தம்முடைய தெய்வீக ஆலோசனையினால் வழிநடத்துகிறார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. கர்த்தர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வார்த்தையிலும் கிரியையிலும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை பின்பற்ற வேண்டும். சத்திய வசனம் நம்மை வழிநடத்த வேண்டும். தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்திரத்தில் தங்கியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் பின்பற்றினார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். சில சமயங்களில் இஸ்ரவேல் புத்திரர்கள் இரவில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அக்னி ஸ்தம்பம் அவர்களுடைய பிரயாணத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நல்ல ஸ்தலமாக பார்த்து அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது
இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். பாளையம் இறங்கியிருக்கும் இடங்களில் அவர்கள் ஒரே சீரான கால அளவில் எங்கும் தங்கியிருக்கவில்லை. பகலில் மட்டும் பிரயாணம் செய்துவிட்டு இரவில் தங்கிக் கொள்ளலாம் என்னும் நிச்சயமும் இல்லை. கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய பிரயாணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளை இடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு எதிராக பலமுறை கலகம் பண்ணியவர்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவதும் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாகும். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு எப்போதும் கூட இருக்கிறது. அதை கண்டு அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தரையே சார்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்திரத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மை அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வழிநடத்தவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார்.